அயோத்தியில ராமர் கோயிலுக்கும் ஒரு புளிய மரத்துக்கும் என்ன தொடர்பு? 600 ஆண்டு கால வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது அசாத்தியமான தகவல்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. பாபர் ராமர் கோயிலை இடிச்சாரு அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரங்கள் எங்க இருக்கு? புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய ராமர் கோயில் சிலருடைய மனதை புண்படுத்துகிறதுங்கிறத தாண்டி வரலாற்று பேருண்மைகளையும் பொக்கிஷங்களையும் நமது பாரம்பரியத்தையும் பெருமைகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த அயோத்திங்கிற புண்ணிய பூமியால் இன்னும் 2000 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்தியாவினுடைய பெருமை உலகம் முழுவதும் நிலைநாட்டுவதற்கு பின்னால் நம்முடைய வீரர்களுடைய தியாகங்களும் அடங்கியிருக்கு. அப்படி தியாகத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு ஒப்பற்ற கோயிலா இந்த அயோத்தி ராமர் கோயில். வாங்க ஒரு 600 ஆண்டு கால வரலாறை முழுமையாக தெரிந்து கொள்வோம். தற்போதைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து இந்தியாவினுடைய ஒப்பற்ற கோயிலாக உருவாகி இருக்கும் அயோத்தி ராமர் கோயில் பற்றிய முழுமையான வரலாறு. இது பிரசாத் சிக்னேச்சர். நம்ம ஒரு 600 ஆண்டு கால வரலாறை புரட்டி பார்த்தா மட்டும்தான் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த குழந்தை ராமர் சிலையை நம்மளால் கொண்டாட முடியும். நம்ம ஏன் கொண்டாடணும், எதுக்காக கொண்டாடணும் அப்படிங்கிறத தாண்டி நம்மெல்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கோம். இங்கே ஒரு பெரிய ஒரு விழா கோலம் போன்று இருக்கிறது. அதுக்குள்ள அரசியல் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி வைக்கப்பட போவது நம்முடைய ஆதிகால பாட்டன் ராமனுடைய சிலையை வைக்கிறாங்க. அப்போ அந்த இடம் விழா கோலமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு புறம். அனுமனுக்கான சிலைகள் அமைக்கிறாங்க, குழந்தை ராமருக்கான எப்படி 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பாறையிலிருந்து செதுக்கி அந்த சிலைகளை செதுக்கியிருக்காங்க அழகுரை. அப்படிப்பட்ட சிலைகளை எல்லாம் பார்க்கறதுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள், ராம பக்தர்கள் மட்டுமல்ல ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் அயோத்தியை நோக்கி வருகிற இருக்கிறார்கள். அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்குள்ள கால் வைக்க போறோமோ அதை பற்றிய விவரங்கள் நமக்கு தெரிய வரணும். அதற்கு பேர் தான் புராணம், தல புராணம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா, கோயிலுக்கு போறோம்னா அதை பற்றிய தல புராணம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கே போகும்போது மேலும் சிறப்பாக இருக்கும். நான் சொன்னேன் பிராண பிரதிஷ்டை அப்படின்னு. அந்த பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறது வட மாநிலங்களில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இங்கே நம்ம ஆகம அடிப்படையில் தான் இங்கே கோயில்கள் கட்டியிருக்காங்க. அங்கே வேதத்தின் அடிப்படையில் கோயில்கள் கட்டினா தான் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு மாதிரியான டைப் ஆஃப் கோயில்கள் இருக்கும், அதே நேரத்தில் காசியில் இருக்கக்கூடிய கோயிலுடைய டைப்புங்கிறது வித்தியாசமாக இருக்கும். இந்த ராமர் கோயில் அப்படிங்கிறது தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களுடைய டைப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலோ பிளாக் அடிப்படையில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 1000 ஆண்டு காலமாக அது நீடித்து நிலைக்கக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு 600 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி போயிட்டு வருவோமா, பானிபட் போர் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் பாபர் இந்தியாவுக்குள்ள வந்த காலகட்டம். கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாம் அப்படிங்கிற அந்த மதம் நம்முடைய மக்களுடைய மனசுல பதிய வைக்கப்பட்ட காலகட்டம். புதியதொரு சமய நெறியும் புதியதொரு சமூகமும் இங்க மலர்ந்த ஒரு காலகட்டம். அப்போ போர் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல இங்க புதிதாக அவங்களுடைய ஆசையும் இங்க நிறைவேறிய காலகட்டம். அப்படி பாபர் அவர்கள் அன்னார்ந்து பார்த்து நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தபோது அந்த அழகு நிறைந்த அந்த அயோத்தி பூமியில் எதற்காக புதிதாக ஒரு மசூதி கட்டலாம்னு தன்னுடைய அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு. அமைச்சரும் என்ன பண்ணுறாருன்னா, அசாத்தியமாக இங்கே ஒரு கோயிலை கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கோயில் அப்படிங்கிற இடத்த தாண்டி அந்த இடத்துல ஏற்கனவே ராமர் கோயில் இருந்ததா, அது இடிக்கப்பட்டதா, பாபரால் இடிக்கப்பட்டதா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல புதிதாக மசூதி கட்டப்படுது. மசூதி கட்டப்பட்ட பிறகு மினார்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான டைப் ஆஃப் இதெல்லாம் அங்கே செய்யப்படலை. அதெல்லாம் செய்யப்படாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க, தொழுகைகள் நடத்தப்படாமல் இருக்குங்கிறாங்க. பாபர் வந்து அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்ட பிறகும் கூட இதெல்லாம்
நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் தான் 1526 அவங்க பாபர் மசூதி கட்டுறாங்க. 28 ஒரு சரை நதிக்கரையில் அந்த ராமர் கோயில் இடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதை யார் சொல்லியிருக்காருன்னா, பாபரே வந்து எந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னா, மெமரிஸ் ஆஃப் பாபர் எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்னு பாபர் நாமா அவருடைய சுயசரிதையில் அவர் அதை எழுதி வச்சிருக்கிறதாக குறிப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சா சரி, ஓகே, பாபர் மசூதி அங்கே கட்டப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு ரஞ்சித் ராணா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து எப்படி வந்து இந்த இடத்துல நீங்கள் மசூதி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி, அதாவது இங்கிலாண்டுக்காரங்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் இங்கே அவங்க வந்து போர் தொடுத்து போகிறாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ராணி அகல்யா ராய் அப்படிங்கிறவங்களும் போர் தொடுத்து போகிறாங்க. இது மட்டும் போதுமா, தொடர்ந்து வந்து அடி வாங்கி திரும்பி வந்தவங்கள்லாம் ஒரு புறம் இருக்க, 5000 பெண்கள் படையோடு சேர்ந்து ஒரு மகாராணி கிளம்பி போகிறாங்க பாபரை எதிர்த்து. அவங்க பேர் தான் ஜெயராஜ் கன்வர் அப்படின்னு. அவங்க உள்ள என்றாகி போர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்மெல்லாம் வந்து பெண்கள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் போய் உரையாற்றியதற்கான ஆதாரங்கள் இருக்குது. நம்முடைய சங்ககால இலக்கியங்களை புரட்டி பார்க்கும்போது புலவர்களாகவும் நிறையா பேர் வந்து வாழ்ந்திருக்காங்க பெண்கள் அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. உதாரண காரைக்கால் அம்மையாரிலிருந்து நிறையா பேரை சொல்லலாம். அப்படி வந்து வட மாநிலங்களுக்கு போய் அங்கே போய் கல்வி கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அம்மையாரெலாம் நிறையா பேர் இருக்காங்க. அப்படி வந்து வேலுநாச்சியாரெலாம் இங்கே சிறப்பான முறையில் போர் புரிஞ்சது மாதிரி அங்கே வந்து ஒரு மகாராணி போர் புரிஞ்சு போகிறாங்க. அவங்களும் வந்து தோற்று திரும்பி வராங்க. இதெல்லாம் வந்து அந்த ராமர் கோயிலை மீட்டெடுப்பதற்கான, அந்த இடத்துல வந்து கோயில் இருந்திருக்கு அது எங்களுடைய பூமி அப்படின்னு சொல்லிட்டு அதை மீட்டெடுப்பதற்கான வேலைகளை செய்கிறாங்க. இதெல்லாம் அந்த இடத்துல தோத்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, ஷியாமானந்தா மகராஜ் அப்படிங்கிறவர் அந்த நேரத்தில் அந்த ராமர் கோயிலை இடித்ததாக சொல்லப்படுறாங்கல்ல, அப்போ அங்கே இருந்த அந்த ராமர் சிலையை, குட்டி ராமர் சிலையை அவர் பாதுகாத்ததாக ஒரு வரலாறு சொல்லுது. இது எல்லாத்தையும் தாண்டி அமீர் அலி அப்படிங்கிற அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கான தலைவர், அவர் சொன்னால் வந்து மக்கள்லாம் கேட்பாங்க, அவரும் பாபு ராம் சரண் தாஸ் அப்படிங்கிற அந்த இந்து சமயத்தை சேர்ந்த ஒரு நபர்களும் உட்காந்து பேசுகிறாங்க. யோ, நீ நான் அண்ணன் தம்பியாக மாறிட்டோம், பாபர்லாம் போயிட்டாரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடாக இருக்குது, இப்போ நாங்களும் நீயும் அண்ணன் தம்பி தான், நான் வந்து உங்களோட சேர்ந்தவன் தான், ஆனால் நம்ம இஸ்லாமிய சகோதரர் இஸ்லாமிய மதத்துக்கு நான் மாறியிருக்கேன். இருந்தாலும் வந்து இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது, அதனால் இந்த பூமியை வந்து எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபு ராம் சரண் தாஸ் வந்து அமீர் அலிகிட்ட கேட்குறாரு. உடனே இவர் சொன்னார், அமீர் அலி சொன்னார்னா இஸ்லாமியவர்கள்லாம் கேட்பாங்கங்கிறதுனால ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. கையெழுத்து ஆன காலகட்டத்தில் இங்கிலாண்டுக்காரங்க உள்ளே வராங்க, அவங்க சூழ்ச்சி செய்து இந்த விஷயத்தை வச்சு தான் இவங்களை அடிமைப்படுத்தணும், இவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்க வச்சா மட்டும்தான் நம்ம பெரியாளாக முடியும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரர்கள் செய்த சூழ்ச்சி அப்படிங்கிறது இருவரையும் பிரித்து வைப்பது ஒன்று. எப்படி இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் காசாவுக்கு இடையில போர் நடக்கும்போது வந்து ஒரு காலகட்டத்தில் பிரிட்டன் வந்து ரெண்டு பகுதியாக நிலப்பகுதியாக பிரித்து, ஒன்று பாலஸ்தீன் ஒன்று இஸ்ரேல்னு சொல்லிட்டு சும்மா இருந்த இஸ்ரேலுக்கு வந்து நிலத்தை பகிர்ந்து கொடுத்து இன்னைக்கு பிரச்சனையாக மாறியிருக்கோ, அதே மாதிரியான ஒரு பிரிவினையை நம்முடைய சகோதரர்களுக்குள்ள அன்னைக்கு ஏற்படுத்தியது பிரிட்டன். புரிந்துணர்வு ஒப்பந்தம் யாரை கேட்டு நீயா வந்து ஒன்று சேருவ, போ வழக்கு தொடரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்காக அது மாறுது. அது பஞ்சாயத்துக்கே போயிடுச்சு கடைசியில், அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. அதற்கு பிறகு அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா 1858 இந்த ரெண்டு பேரும் தான் சேர்த்து இந்த எல்லாரையும் ஒன்று சேர்த்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நபரையும் ஒரு புளிய மரத்தில் தொங்க விட்டு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு போராளிகளுமே வந்து இறந்து போயிடுறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சவங்க, மற்ற மக்கள்லாம் அடிச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட ஒரே குற்றத்துக்காக தூக்கிலிடப்படுகிறார்கள். அதற்கு பிறகு நடந்தது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பேருமே வந்து தியாகிகளாக மக்களால் பார்க்கப்படுறாங்க. அந்த புளிய மரத்தையே மக்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அங்கே ஒரு நினைவு சின்னம் இவங்க சார்பாக எழுப்பணும், நாளடைவில் வந்து ராமருக்கு கோயில் கட்டினாலும் சரி இஸ்லாமிய சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் ஒன்றா சேரும்போது இவங்களுடைய நினைவு இருக்கணும், இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நினைவு சின்னம் எழுப்பணும்னு சொல்லிட்டு சுக்லா அப்படிங்கிற ஒரு பெரிய அளவிலான முயற்சி எடுக்கிறார். இதை பார்த்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரையும் இதே மரத்திலே தூக்கி தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவரையும் வந்து தொங்க விடுறாங்க. எப்படி நினைவு சின்னம் கேட்டால் சுக்லா அவர்களையும் அதே புளிய மரத்தில் தொங்க விடுறாங்க. இப்படி ராமர் கோயில் அந்த இடத்துல அமையணுங்கிறதுக்காகவும் நியாயம் நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய பழைய வரலாறுகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி தவறு நடந்து போச்சு அதை அந்த சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல அன்பர்கள் இருந்த காலகட்டத்தில் அவர்களையும் சேர்த்து காயப்படுத்திய நிகழ்வுகள் அரங்கேறிய காலகட்டம் அது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் கொதிப்பயிரடைஞ்சு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் இதை அரசியலாக மாற்றுறாங்க. அரசியலாக மாற்றினதுக்கு பிறகு தான் அத்வானி உள்ள நின்றாகிறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய ரத யாத்திரை நடத்தி காட்டுறாங்க. நாடு முழுவதும் இந்த இடத்துல ராமர் கோயில் அப்படிங்கிற ஒன்று இருந்தது, அது இடிக்கப்பட்டது. அதன் காரணம் மறுபடியும் அந்த இடத்துல கோயிலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரத யாத்திரை நடத்தி அதை அரசியலுக்காக பயன்படுத்தினாங்க பாஜக. ஸோ பாஜக நடத்தி இருக்கக்கூடிய அந்த அரசியல் அப்படிங்கிறது ஓரளவு அவங்களுக்கு வெற்றியையும் பெற்று தருகிறது. ஸோ இதை வச்சு அடுத்து ஒரு 30 ஆண்டு கால ஒரு பெரிய அரசியலை நடத்திக்கிட்டே இருக்காங்க. நீண்ட நெடிய ஒரு அரசியல் நடந்துக்கிட்டே இருக்குது. அதற்கான முற்றுப்புள்ளி வைத்து நிரந்தர ஆட்சியாளர்களாக பாஜக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமுயற்சி எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த அத்வானியினுடைய போராட்டம் அப்படிங்கிறது குஜராத்தினுடைய சோமநாதர் ஆலயத்திலிருந்து வருது. இந்த சோமநாதர் ஆலயம் அப்படிங்கிறதும் ஒரு காலகட்டத்தில் இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோமநாதர் ஆலயம் மறுபடியும் கட்டமைக்கப்படுது. அப்படி கட்டமைக்கப்பட்டு அங்கே சிலை ஈசனுக்கு சிலை நிறுவும் போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தினுடைய தலைமையில் அந்த இடத்துல குடமுழுக்கு நிகழ்வு நடக்குது. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியை குடமுழுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறவங்க அன்னைக்கு ராஜேந்திர பிரசாத்தை செய்ய விட்டது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆகமத்தின் அடிப்படையில் ஒருவர் பிராணபிரதிஷ்டை பண்ணலாமா குடமுழுக்க பண்ணலாமா அப்படின்னா அவர் வந்து தூய்மையானவராக நிச்சயமாக ஆன்மீகவாதியாக இருக்கும்போது அவரால் பிராணபிரதிஷ்டை செய்ய இயலும். அதற்கான ப்ரொசீஜர் தெரியும் போது அந்த அடிப்படையில் மோடி பல்வேறு தீர்த்த தலங்களுக்கும் போயிட்டு எல்லா ஊருக்கும் சுற்றி வந்து கடைசியாக ராமர் கோயிலை பிரதிஷ்டை செய்ய வருகிறார் அப்படின்னா அது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சோமநாதர் ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் முன்னணி வகித்ததால் அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த ராமர் கோயிலை பிரதிஷ்டை செய்ய தகுதியுடையவரே அப்படின்னு சொல்கிறாங்க கரசேவகர்கள். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இந்த சங்கர் தயாள் சர்மா அப்படிங்கிற ஒரு நபர் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ராமர் கோயில் அமைக்கிறதுக்கான ஒரு பெரிய பரிந்துரை ஒன்று அவர்கிட்ட கொடுக்கப்படுது. அப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அப்போது குடியரசுத் தலைவராக அவர் இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய நிகழ்வு அங்கே நடந்திருக்கா, ராமர் கோயில் அங்கே இருந்ததா சொல்கிறாங்க எல்லாரும்னு சொல்லிட்டு அவர் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து படிக்கிறார். படித்ததற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல ஏன் ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமுயற்சி எடுக்கிறாங்க. பெருமுயற்சி எடுக்கும்போது இவருடைய காலகட்டம் அப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்களோட இந்த சோமநாதர் ஆலயம் எல்லாம் வந்து பஞ்சாயத்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஏஎஸ்ஐக்கு ஒரு உத்தரவு ஒன்று பிறக்குது இந்தியன் கவர்மெண்ட்டிலிருந்து, அங்கே ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபர் வசதி இடிக்கப்பட்ட காலகட்டம். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சில பல போராட்டங்கள், சில கசப்பான நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. ஒருத்தர் ஒருத்தரை காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. சரி அன்பு மலரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அடுத்த கட்டமாக அந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நிஜமாகவே அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்ஐக்கு உத்தரவு பிறக்கிறாங்க. ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா உள்ளே என்ட்ராகிறாங்க. ரொம்ப இல்லை ஒரு 2 அடி 3 அடி தோண்டியிருப்பாங்க. தோண்டினோடனே அனுமன் சிலை, ராமர் சிலை, சீதை அவர்களுடைய சிலை இது எல்லாமே வந்து அந்த இடத்துலேருந்து கிடைக்குது. நம்ம ஊரில் வந்து வழக்காற்றில் வந்து சில செவிவழி செய்திகள் இருக்குது. என்ன அப்படின்னா ராமருடைய மகள் தான் சீதை அப்படின்னு ஒரு செவிவழி செய்தியாக சொல்லுவாங்க. ராமர் கடத்திட்டு போல சீதையை, தன்னுடைய மகளை எதற்காக அவர் கடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு பின்னாடி வந்து ராமாயண காலகட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கிறது ராமர் வந்து அவருடைய குலம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மண்டபர் குழலி பெற்றெடுத்த அந்த சீதை அப்படிங்கிற அந்த பொண்ணை வந்து நதிக்கரையில் விட்டதாகவும், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ராமரே ஒரு திருமண நிகழ்வின் போது அவங்கள வந்து சந்திச்சதாகவும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னை ஒற்ற உருவமாக சீதை இருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய மகள் தான், தான் ஆற்றில் விட்ட மகள் தான் அவள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்டுபிடிச்சி அந்த வில்லை வளைக்காமலே அவர் வச்சுட்டு போனதுக்கு பிறகு தான் ராமர் வந்து அந்த வில்லை வளைச்சி சீரதையே மணந்தாங்க அப்படின்னு.
சீதையும் ராமரும் 14 ஆண்டு காலம் ஏன் வனவாசம் போனாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா அவருங்க அரக்கர் குலத்தினுடைய தலைவியாக இருக்கிறதுனால, இதை வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் சேர்ந்து பிளான் போட்டு ரெண்டு பேரும் இணைபிரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள குழந்தை வந்துடும். அதனால் அவங்கள வனவாசம் அனுப்புறதுக்கான பெரும் பிளான் போட்டு விஸ்வாமித்திரர் ராமனை கூட்டிட்டு காட்டுக்கு போகிற மாதிரியான பெரும் பிளான் வச்சுருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் ராமர் வந்து நம்ம ஊர் பக்கம்லாம் வந்தார். அதுக்கு பிறகு தான் ராமேஸ்வரத்தில் வந்து அவங்க சிவனை எல்லாம் வந்து மண்ணிலேயே வழிபட்டு, அதற்கு பிறகு அவர் வந்து போன நிகழ்வு, தன்னுடைய மாமனாரை வந்து கொலை செஞ்சதற்கு பிறகு வண்டமருக்குரளி வர்றதுக்குள்ளே ஓடி போயிரு மருமகனேன்னு சொல்லி அவரை பத்தி விட்டதற்கு பிறகு தான் ராமர் வந்து டைரெக்டாக ராமேஸ்வர வாசலில் வந்து நின்று, இன்னமும் பார்த்தீங்கன்னா ராமாயணத்து காலகட்டத்தில் இவர் ராவணருக்கு வந்து கல்யாணம் நடந்ததே வந்து உத்தரகோச மங்கையில் தான் கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறுலாம் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில். இப்படி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் ராமேஸ்வரத்துலேயும் வந்து அங்கே தென்னிந்திய மாநிலங்களில் இவங்க வழிபட்டதற்கான வாய்ப்புகளும் அவங்க இருந்ததற்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ ராமர்னு ஒருத்தர் இருந்தார், ராவணன் ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான செவி வழி செய்திகள் எல்லாமே இருக்குது, நம்முடைய புராணங்கள் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கடந்து இப்படி நம்ம வந்திருக்கோம்ல, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நிலத்தை தோண்டி பார்த்தோம் அப்படின்னா ராமருக்கான சிலைகள் அங்கே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று ஏற்கனவே அங்கே கோயில் இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இடிபாடுகளுக்கு இடையில வந்து அந்த கோயில் வந்து புதஞ்சு மண்ணோட மண்ணாக மாறி இருக்கலாம். அந்த இடத்துல வந்து தெரியாமல் கொள்ளாமல் கூட பாபர் வந்து மசூதி கட்டி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஏன் அப்படின்னா, இதை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பாக வந்து வரும்போது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒருமித்த கருத்தாக ஆமாம் அந்த இடத்துல வந்து ஏஎஸ்ஐ கண்டுபிடிக்கிறாங்க, வரிசையாக வந்து சிலைகளாக வருது, அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட அவங்க ஆமாம் அந்த இடத்துல வந்து கோயில் இருந்ததற்கான ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. மறுபடியும் அதே அந்த இடத்த வந்து இந்துக்களுக்கே கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணுறாங்க. மேலும் அந்த இடத்துல வந்து பாபர் மசூதி இருந்ததுனால சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திற்கு பிறகு நடந்த சம்பவம்னால அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவங்க உண்டான வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக 5 ஏக்கர் நிலம் கொடுத்தப்பட்டு இன்னும் ரொம்ப அங்க புதிதாக ஒரு மசூதி வந்து அந்த கொடுக்கப்பட்ட இடத்துல கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது உண்மைதான். இப்போ வந்து அது மெக்கால இருந்து இருக்கக்கூடிய ஒரு இமாம் வந்து அதை வந்து சிறப்பாக பார்வையிட்டு அந்த மசூதியை தொடங்கி வைக்க போறாங்க அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல். இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அந்த இடத்துல 5 நீதிபதிகளும் ஒருமிச்சு ஆமா அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் இருந்தது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பாபர் பாபர் வந்து அந்த இடத்த வந்து இருந்த கோயிலை இடிச்சு தான் வந்து அவர் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து அந்த 5 நீதிபதிகளில் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய பேர் வெளியிடப்படலை, ரகசியம் காக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த உண்மையும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது. அப்போது இஸ்லாமிய சகோதரர்களாக அங்கே இருந்தவங்க பாபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து மசூதி கோயில் இருந்ததை இடித்ததற்கான ஆதாரங்கள் அப்படிங்கிறது இல்லைங்கிறத ஒரு நீதிபதி பதிவு செய்ததாக நம்முடைய ரெக்கார்டு வந்து சொல்லுது, உச்சநீதிமன்றத்தினுடைய ரெக்கார்டு சொல்லுது. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது சங்கதயாள் தர்மா உள்ளேன்றாகிறாரு, 143(1)(கீழ) அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே அவங்க வந்து அந்த ஆய்வுலாம் பண்ணுறாங்க. பண்ணதற்கு பிறகு வந்து லக்னோ கோர்ட்டுக்கு போகுது, லக்னோ கோர்ட்டுக்கு போனதற்கு பிறகு தான் அதற்கு பிறகு பஞ்சாயத்து நடக்குது, பிரச்சனை சரியாகலை, உச்சநீதிமன்றம் போய் இப்போ நம்ம சொன்ன தீர்ப்பு வந்து வெளியில் வந்தது. இப்படி ராமர் கோயில் அந்த இடத்துல வந்து ராமருக்கான சிலை அமைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக, அது ஒரு கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்தை தாண்டி பாஜகவினர் அதை ஒரு அரசியல் களத்தில் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதிய தலைவரை உருவாக்கி அதன் மூலியமாக ஒரு பெரிய ஒரு பில்டப் ஒன்று கொடுத்து இன்றைக்கி மத ரிலேட்டடான விஷயங்களை மக்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்கான பெருமுயற்சி எடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இல்லாத ஒன்றை இருக்குன்னு சொல்கிறதுக்காக சொல்லலை, ஆனால் இருக்கிற ஒன்றை இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை, இருக்கிறது இருக்கிற மாதிரியே இருக்கணும், இல்லாத ஒன்று இல்லாமையே போயிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது இங்கே இல்லாமையும் கல்லாமையும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும், இருப்பவனுக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்காமல் இல்லாதவனுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தத்துவம். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ராமர் கோயிலுக்குள்ளே வந்து மதத்தை கடந்து அரசியல் நுழைந்திருக்கிறது, அந்த அரசியல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது யாருடைய மனதையும் புண்படுத்தி விடக்கூடாது. பெரிய அளவிலான பூட்டுகளும் சாவிகளும் 400 கிலோவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதை எந்த இடத்துல தொங்க விட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் உயாரமாக வந்து கொண்டாடக்கூடிய மணிகள்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கருங்கற்களால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள் ரொம்ப வானுயர காட்சி தருது, ரொம்ப அழகாக இருக்குது. ராமர் கோயில் அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படிங்கிறது
ஒட்டுமொத்த இந்தியர்களால் இன்னைக்கு பேசுகொருளாக மாறியிருக்கு. அயோத்தியினுடைய புகழும் பெருமையும் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. இங்கே மத நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்தியா முழுவதும் பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது. ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி இன்னொருத்தவங்க சந்தோஷப்பட வேண்டாம், அனைவரும் இணைந்து ஊர்கூடி தேர்தெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சகோதரர்களும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து மணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களும் அங்கே தன்னுடைய உழைப்பின் மூலியமாக நிறையா ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையிலையும் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருடைய உழைப்புமே அந்த ராமர் கோயிலில் இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி கட்டியிருக்கக்கூடிய அந்த புதிய கட்டிடத்திற்கு உயிர்ப்பு கொடுக்கறதுக்காக நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் களமாடி இருக்கிறார். அது வெற்றியை நோக்கி செல்ல இந்தியாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்வோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.